ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு உங்களுக்கு டைட்டிலேயே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஃபாலுக்கான சொல்யூஷன், அதுவும் சிம்பிளான சொல்யூஷன். ஹேர் ஃபால்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முடி கொட்டுது ஆனால் திரும்பி வளரவே இல்லை, அதுதான் ஹேர் ஃபால். ஒரு நாளைக்கு யூஸ்வலாகவே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 50-100 முடி கொட்டுங்க, அது காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 100 முடி கொட்டுறதுலாம் காமன் நான் சொல்ல மாட்டேன், நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் இருக்கிறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 40 முடி கொட்டுதுன்னா அது காமன், அதை நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா அதுவும் ரீக்ரோத் ஆகுது. இப்போ உங்களோட ஹேர் இவ்வளோ திரும்ப பின்னுனா இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் அதே அளவுக்கு பின்னா அந்தளவுக்கு இருக்குன்னா அது ஹேர் ஃபால் கிடையாது. உங்களுக்கு நிறைய கொட்டுது ஆனால் வளரவே மாட்டேங்குது அப்படின்னா மட்டும்தான் அது ஹேர் ஃபால். ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கேன், அவங்களுக்கு காரணம்னா தலை குளிச்சுட்டு வந்தால் இவ்வளோ முடி கொட்டுறதுன்றது காமன். அவங்க அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கும் முடிக்கட்டுது எனக்கும் முடிக்கட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு உண்மையிலே முடிக்கட்ட ஆரம்பிச்சு. அப்போ அது கொத்து கொத்தா கையில் வரும்போது தெரியும், ஓ அப்போ இதுதான் முடி கொட்டுறதோ, நம்ம இத்தனை நாள் கொட்டிட்டு இருந்தது முடி கொட்டுறது இல்லை போல, காமனாக வந்திருக்கு, அது நம்ம தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே காமனாக இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, பொல்யூஷனால் முடி கொட்டுறது, மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸால் தான் நிறைய பேருக்கு முடி கொட்டும், பொல்யூஷனால் முடி கொட்டுறது, வாட்டரால் முடி கொட்டுறது. ஏன்னா வந்து ஹாட் வாட்டர்ஸ் நிறைய இடத்துல நம்மளுக்கு ஹாட் வாட்டர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ அது நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது முடி கொட்டுறது ரொம்ப 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 காமன். ஸோ அதை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு தான் நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம அதை மாற்றவே முடியாது, நம்ம இந்த இடத்துல ஹாட் வாட்டர் கிடைக்குதுன்றதுக்காக வேறு இடம் மாறி போகிறதுன்றது ரொம்ப கம்மியான விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு மாதத்தில் 4 நாளாவது கேன் வாட்டரோ இல்லை லாரியில் வர வாட்டர்ஸ் அந்த மாதிரி வாட்டர்ஸ் வாங்கி நல்லா சூடு பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை நீங்கள் ஏர் வாஷ் பண்ணலாம் சண்டேஸில் மட்டும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாட் வாட்டர்ஸ்க்கான அந்த மினரல்ஸ் உள்ளே போகாமல் உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு இது மெயின்டைன் ஆகும். ஏன்னா நீங்கள் காஸ்ட்லியாக ஒரு 500-600 போட்டு ஷாம்பு வாங்குறது, சீரம் வாங்குறது, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 30 ரூபீஸ் வாட்டர் கேன் ஆகப்போதா, 4 மாதத்தில் 4 நாள் 120 ரூபீஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி சிம்பிளான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம், இது வந்துட்டு ஒரு வழி. அது இல்லாமல் நிறைய பேர் கேட்குறதுனா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆயிலிங் பண்ண மாட்டேன், ஷாம்பு பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உட்காந்துட்டே தான் இருப்பேன், எனக்கு முடிய வளரும், அது மாதிரி உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா? எல்லாருமே சொல்யூஷன் சொல்கிறாங்க, நீங்கள் வித்தியாசமாக என்ன சொல்வீங்க அப்படி தான் எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் அது உண்மையிலே சரியான கேள்வி தான். ஏன்னா எல்லோரும் வந்துட்டு ரொம்ப இப்போ லேசினஸ் ஆகிட்டோம், நார்மலாகவே ஆகிட்டோம். ஏன்னா கொரோனா வந்து ரொம்ப ரொம்ப லேசினஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே லேட்டாக எழுந்துக்கிறது, அது உங்களுக்கு பழகி போச்சு. ஸோ திருப்பி சீக்கிரமாக எழுந்துக்கணும், ஆஃபீஸ் கிளம்பி போகணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ண முடியல. காலையில் ஏதோ அவசரமாக கிளம்புறோம், லேட் நம்ம தூங்கி அந்த எழுந்துக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுதா, ஸோ அவசரமாக கிளம்புறோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஆயிலிங் பண்ணி அதை ஊற வைங்க, அதுக்கப்புறம் அதை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள், அப்புறம் கண்டிஷனர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை காய வைங்க, அதுக்கப்புறம் கிளம்பிப்போங்க, நல்லா சீவுங்க. இப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் அது இல்லாமல் உங்களுக்கு வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு கலர் தெரப்பி. நீங்கள் தம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியா பல்ப் போதும் உங்கள் முடி வளர்கிறதுக்கு. அந்த ஐடியா பல்ப் இதோ இங்கே, இதுதான் அந்த பல்ப். ஆக்சுவலாக இது ஒரு கலர் திருப்பி. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இருட்டான ரூம், இருட்டான ரூம் மீன்ஸ் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு அதான் இருட்டான ரூம், நம்ம ரூம்லாம் கொடுத்துருக்கோம், கதவு சாத்திருங்க. இந்த பல்ப் ஏதாவது ஸ்டடி லேம்ப்லாம் நம்ம நார்மலாக வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லையோ, இல்லை ப்ளக்ஸ்லேயே இதுலேயே ப்ளக்லாம் வருது, செட் பண்ணிவிட்டு அந்த ரேஸ் அந்த ரெட் கலர் பல்போட அந்த லைட் எரியிற அந்த ரேஸ் உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. எப்படி இருந்தாலுமே எல்லோரும் விரும்புகிற ஒரு விஷயம், காமனாக ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக ஒரு இடத்துல நம்ம உட்காந்துக்கணும், அதுதான் எல்லாருமே ரொம்ப விரும்புகிற விஷயம். அந்த விரும்புறதோடு சேர்ந்து நான் உங்களுக்கு முடி வளர்த்துக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, தானமாக அந்த ரேஸ் உங்கள் ஸ்கேல்ப்பில் படுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துக்கோங்க. இதை வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாலாம் முடி வளர்ந்து நான் சொல்ல மாட்டேன், இந்த இதுலலாம் சொல்லுவாங்க, 10 நாளில் முடி வளர்ந்துவிடும், 15 நாளில் முடி அடர்த்தியாகிவிடும், காடு போல் வளர்ந்துவிடும், அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இது அப்படியே அவ்வளோ அடர்த்தியெல்லாம் மாற்றிடாது, பட் இருந்த இப்போ வழுக்கையே ஆயிடுச்சு அந்த இடம் அப்படின்னா கூட அந்த இடத்துல லைட்டாக சின்ன சின்னதாக முடி வளர ஆரம்பிக்கும், அப்புறம் அந்த இடத்த வந்து கவர் பண்ணுற அளவுக்கு அது முடி வளர்ந்துடும். பட் இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், ஒரு 3-4 மந்த்ஸ் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும், நடுவில் விடக்கூடாது, கண்டினியூ பண்ணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே நான் 4 நாள் தான் பண்ணுவேன், 5 நாள் தான் பண்ணுவேன், அப்புறம் பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக டைம் கொடுக்கணும், ஒரு 21 நாள் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் தான் நம்ம அது கண்டினியூட்டி ஆகும்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. அப்போது நம்மளோட ஸ்கேல்பில் நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அதுக்கு டைம் எடுக்கும், திருப்பி ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா இருக்கிறதுலே சிம்பிளான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன், நான் சொல்லிடுறது எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு இடத்துல ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க இந்த பல்ப்புக்கு, அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். இதை கூட பண்ண முடியாது அப்படின்னா வந்துட்டு அது கஷ்டம்.
அது கூட நான் பண்ண மாட்டேன், ஹேர் க்ரோத் வளர்ந்துடணும் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட சத்தியமாக சொல்யூஷன் இல்லை, யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இல்லை, நான் இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தோடு சேர்ந்து நான் கொஞ்சம் ஹார்டாகவும் பண்ணுவேன், எனக்கு டைம் இருக்குது, ஐ கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹோம்ஒர்க் பண்ணலாம். எப்படின்னா நல்லா ஆயிலிங் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த ஆயில்ஸ்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நல்ல ஒரு ஸ்பெஷலான ஆயில்ஸ் கேரளா கேர்ள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஹேர் க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்மளுக்கு லென்த்தாக முடி இருந்து லீனாக இருந்தால் கூட நல்லாவே இருக்காது, என்ன லென்த்தாக வேணால் இருக்கும் ஆனால் லீனாக இருந்தால் நல்லா இருக்காது. ஷார்ட்டாக இருந்தாலும் ஷோல்டர் அளவு இருந்தாலும் அடர்த்தியாக இருக்குது, அப்படி பின்ன கனமாக இருக்குது அப்படின்னா தான் அது ஒரு அழகாக இருக்குது. எப்பவுமே வந்து ஹெல்த்தியான ஆட்ஸ் வந்து எல்லா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரையாக ஃப்ரிஸியாக ஒரு மாதிரி லீனாக எவ்வளோ லென்த் இருந்தாலும் அது வேஸ்ட். அவ்வளோ அழகாக இருக்கணும்னா ஹெல்த்தியான ஹேர், ஸ்மூத்தான ஹேர், சில்கியான ஹேர், நல்ல அடர்த்தியான ஹேர், இதுதான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புகிற விஷயம். பசங்களும் அதான் விரும்புவாங்க. இப்பயே பசங்களாம் தான் பயங்கரமாக முடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களாம் ஷோல்டர் அளவுக்கு நல்லா அடர்த்தியாக ஸ்டைல் ஸ்டைல் அவங்க தான் நல்லா நிறைய இப்போ வளர்க்குறாங்க. ஸோ அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம், இது ஜென்ஸ் லேடிஸ் யாராக வேணால் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு கலர் தெரப்பி, இதை வந்து நீங்கள் ஸ்கால்ப்ல அந்த ரேஸ் படுற மாதிரி ஒரு இருட்டான ரூமில் அமைதியாக ஒரு 15 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்கள் ரிலாக்ஸேஷனாகவும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், உங்களோட ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டுத்துக்குமே இது 2-in-1 சொல்யூஷன். இதோட ஒரு சிம்பிளான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. ஸோ அதே மாதிரி தூங்கும்போது பின்னிட்டு தூங்குங்க, நல்லா அடர்த்தியாக கொஞ்சம் லென்த்தாக முடி இருக்கவங்க பின்னிட்டு தூங்குங்க கொஞ்சம். ஏன்னா லூசரில் படுத்திங்கன்னா வந்துட்டு அது சிக் ஆகும், எல்லாருக்குமே லூசர் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே இன்க்ளூடிங் பிடிக்கும். அது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், 2 hours, 3 hours லூசர்ஸ் இருக்குன்னா ஓகே. தூங்கும்போது 8 hours தூங்குறோம், அவ்வளோ நேரம் வந்து அது நம்ம பெறல்றோம் கொள்றோம், அது சிக்காகி அது காலையில் சிக்கு உடைக்க நமக்கு டைம் இருக்காது, தப்பை தப்பான்னு சிக்கு உடைப்போம், அப்படியே பட்டு 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 சிக்கு உடைப்போம், அதில் அப்படியே முடி கொட்டுடும். அது கொட்டலனாலும் நம்ம பிடிச்சி எடுத்து அதை உடச்சிருவோம், அறுத்துருவோம். ஸோ அப்படி பண்ணாமல் இருக்க நல்லா பின்னுங்க, என்ன வச்சு தான் பின்னுங்கன்னு நான் சொல்லலை, பின்னுங்க. அதில் சில பேருக்கு வந்து டெய்லி ஷாம்பு பண்ண ரொம்ப பிடிக்கும், டெய்லி ஷாம்பு பண்ணுறவங்கள முடியாது நம்ம என்ன சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, நான் டெய்லி ஷாம்பு பண்ணி தான் தீர்வுன்னு. அதில் அவங்களுக்கு ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி ஷாம்பு பண்ணுறீங்களா, நைட்டு எண்ணெய் தடவிட்டு படுத்துருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எண்ணெய் தடவிட்டு, தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், லைட் நல்லா ரொம்ப லைட் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்டிக்கினஸ் பிடிக்காது, ஆல்மண்ட் ஆயில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகாது, நார்மலாகவே இருக்கும். பண்ணிவிட்டு பின்னிட்டு படுத்துருங்க, அடுத்த நாள் காலையிலேருந்து நீங்கள் டெய்லி ஷாம்பு பண்ணுமா, டெய்லி ஷாம்பு பண்ணுங்கள். இப்படி பண்ணாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு நார்மலாக கொட்டுற ஹேர்ஸை விட கொஞ்சம் குறையும். ஆனால் பேசிக்காக அது டெய்லி ஷாம்பு பண்ணுறது ஒரு தப்பான விஷயம். அப்படி இல்லைன்னா எனக்கு டெய்லி என்னெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா, டெய்லி ஷாம்பு பண்ணாதீங்க, தலை குளிங்க ஆனால் ஷாம்பு பண்ணாதீங்க, நார்மலாக ஹேர் ஹேரில் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு போங்க. இது வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷன், இதுவும் முடி கொட்டுறது கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு சூடால் முடி கொட்டு, முடி கொட்டுறது இதுதான் சொல்லிட்டு சொல்யூஷனே கிடையாது, ஒரு இதுவே கிடையாது. எதனால் வேணால் முடி கொட்டலாம், ஜெனட்டிக்கலாகவும் அது இருக்கலாம், ஒரு டிசீஸால் கூட இருக்கலாம். ஸோ அதை ஃபைன் அவுட் பண்ணவே முடியாது, ஆனால் ஜெனட்டிக்கலாகவும் டிசீஸால் முடி கொட்டினவங்க இந்த கலர் திருப்பில் எதாலுமே முடி ரீக்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு மேற்கொண்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.